வேளாண் தமிழ்மகள் யூடியூப் சேனலில் இன்று இந்த காணொலியை காண இருக்கும் உங்கள் அனைவருக்கும் முக்கியமாக வேளாண் நண்பர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று இந்த பதிவில் நெல் சாகுபடியில் அசோலா பயன்பாடு பற்றி தான் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். அசோலா அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அசோலா வந்து நீரில் மிதந்து வளரக்கூடிய ஒரு தாவரம். இது வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பச்சை கம்பளம் போர்த்தினது போல் வயலில் வந்து காணப்படும். இது வந்து எல்லாருக்கும் தெரியும். எப்படி அப்படின்னா, கால்நடைகளுக்கு வந்து நம்ம தீவனமாக கொடுப்போம். அது இல்லாமல் கோழி, மீன், பன்றி, அப்புறம் வந்து வாத்து வளர்ப்பு, இந்த மாதிரி உயிரினங்களுக்கெல்லாம் வந்து நம்ம பணமாக கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, பால் உற்பத்தி அதிகமாகுது, அதோடய எடைகள் வந்து அதிகரிக்குது அப்படிங்கிறத வந்து நமக்கு தெரியும். இதில் வந்து புரத சத்து வந்து அதிகமாக இருக்குது. 25-35% வந்து புரத சத்து அதிகமாக இருக்குது. அதனால் பால் உற்பத்தி அதிகமாக இருக்குது, எடை அதிகரிக்கிறதுனால நம்ம கொடுக்குறோம். இதுதான் வந்து எல்லாருக்கும் தெரியும். நெல் வயலில் வந்து அசோலாவின் பயன்பாடு எப்படிலாம் நம்ம வந்து அதை பயன்படுத்தி அதிக மகசூலை பெறலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல இதை மக்கிய உரமாக வந்து நம்ம பயன்படுத்தலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனியாக அசோலாவை வளர்த்து நிழலில் வந்து அதை உலர்த்தி அதுக்கப்புறம் வந்து நம்ம தொழு உரம் எப்படி போடுறோமோ அதே மாதிரி மண்ணில் வந்து நடவுக்கு முன்னாடி இடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, பசுந்தாள் உரமாக வந்து நம்ம அசோலாவை பயன்படுத்தலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடவு வயலில் நடவுக்கு முன்னாடி 2-3 வாரத்துக்கு முன்னாடியே வந்து நம்ம வயலில் தண்ணியை நிறுத்தி அதில் வந்து அசோலாவை விட்டு வளர்த்து நடவு செய்கிறதுக்கும் 4-5 நாளைக்கு முன்னாடி நம்ம வந்து அதை மடைக்கிறோம் அப்படின்னா, அதில் இருக்க சத்துக்கள் எல்லாம் நெற்பயிருக்கு வந்து ரொம்ப எளிமையாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அசோலா வந்து மக்கும்பொழுது மண்ணில் வந்து மண்ணுடைய பௌதிக தன்மையில் வந்து நன்மை பயக்கக்கூடிய நிறைய மாற்றங்கள் வந்து ஏற்படும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண்ணுடைய இறுக்க நிலை வந்து குறையும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா, மண்ணில் வந்து காற்றோட்டமான சூழ்நிலை வந்து அதிகரிக்கும். இதனால் என்ன பார்த்தீங்கன்னா, காற்றோட்டம் வந்து அதிகரிக்கும் போது என்னாகும், உங்களுக்கு வந்து நெற்பயிரில் வந்து நிறைய வேர் விடும், நிறைய தூர் கட்டும். அசோலா மக்கு வந்து மண்ணோட பிணைந்து இருக்கும்போது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து தண்ணி மண்ணில் வந்து நீர்பிடிப்பு திறன் வந்து அதிகரிக்கும். அதனால் நீரின் பயன்பாடு வந்து அதிகரிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, நெல் நடவு செய்த வயலில் அசோலாவை எப்படி வளர்க்கலாம் அப்படின்னா, 1 ஏக்கருக்கு வந்து 100 கிலோ அப்படின்ற அளவில் வந்து நம்ம நட்ட 3-5 நாளில் வந்து நம்ம நெல் நடவு செய்த வயலில் இட்டோம் அப்படின்னா, எளிமையாகவே வந்து வயல் முழுவதும் படர்ந்துடும். பார்க்குறதுக்கு பச்சை கம்பளம் இருக்கிறது போல் காணப்படும். இதனால் என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வளிமண்டலத்தில் இருக்கிற தழைச்சத்தை கிரகித்து மண்ணில் வந்து நிலைநிறுத்தும். எந்த அளவு கிரகிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 ஏக்கருக்கு 16-32 கிலோ ஒரு தழைச்சத்தை மண்ணில் கிரகிக்கும். இதனால் பார்த்தீங்கன்னா, நெற்பயிருக்கு தேவையான தழைச்சத்து வந்து எளிமையாக கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இது வந்து படர்ந்து வளர்றதுனால களைகள் முளைக்கிறது வந்து குறையும். களைகள் முளைக்கிறது குறையிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, நமக்கு களை எடுக்கிறதுக்காகிற செலவு வந்து நமக்கு குறையும். அது மட்டும் இல்லாமல் மகசூலம் வந்து நெல் வயலில் அதிகமாக கிடைக்கும் நமக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, நீர் ஆவியாதல் படர்ந்து இருக்குது, அதனால் நீர் ஆவியாதல் வந்து குறைஞ்சி போயிடும். நீர் ஆவியாதல் குறையிறதுனால நமக்கு வந்து நீர் பாய்ச்சும் செலவு வந்து குறைஞ்சி போயிடும். நீரின் பயன்பாடும் அதிகரிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, துத்தநாகம், இரும்பு சத்து, மாங்கனீஸ் இது போன்ற நுண்ணூட்ட சத்துக்களை, மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணூட்ட சத்துக்களை கரைச்சி எளிமையாக பயிர் எடுத்துக்கக்கூடிய அளவில் வந்து அசோலா கொடுக்கறதுல முக்கிய பங்கு வகிக்கிறது. இப்போது அசோலா அப்படின்னு பார்த்தோன்னா, வளிமண்டல தழைச்சத்தை வந்து மண்ணில் கிரகிக்குது அப்படிங்கிறத நம்ம எல்லாருக்கும் வந்து நிறைய பேத்துக்கு தெரிஞ்ச விஷயம் அதுதான். அது மட்டும் இல்லாமல் ஆராய்ச்சி முடிவுகள்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தழைச்சத்து கிரகிக்கிற அளவு வந்து 3-4%, அதாவது 5% தான் வந்து மண்ணில் வந்து கிரகிக்குது. மீதம் இருக்கிற 95% வந்து நம்ம அசோலாவை மடை உழும்போதும் தான் பயிருக்கு நெற்பயிருக்கு தேவையான சத்துக்கள் அனைத்தும் கிடைக்குது அப்படிங்கிறது வந்து ஆராய்ச்சி முடிவுகள் வந்து தெரிவிக்குது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நடவு நட்டதுலேருந்து 70 நாளைக்கு அப்புறம் நம்ம மடைக்கு உழும்போது அப்போ தான் வந்து கதிர்லாம் வெளிவர ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் நம்ம வந்து இந்த களையெடுக்கும் கருவிகள், கோண விடர், ரோட்டரி விடர், இது மாதிரி களையெடுக்கும் கருவிகளை வச்சு மடைக்கு விட்டோம் அப்படின்னா, அசோலாவில் இருக்கிற தழைச்சத்துக்கள், மணிச்சத்து, சாம்பல் சத்து மற்றும் நுண்ணூட்ட சத்துக்கள் எல்லாம் எளிமையாக வந்து பயிருக்கு கிடைக்கும். அதனால் என்னாகும், நிறைய நெல்மணிகள் உருவாகும். அந்த நெல்மணிகள் எல்லாம் முற்றி நமக்கு மகசூல் வந்து அதிகரிக்கும். இதனால தான் வந்து அந்த நேரத்தில் நம்ம மடக்கி விடணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, சாம்பல் சத்து குறைவாக இருக்கிற இடத்துல கூட வந்து நம்ம அசோலா வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த சாம்பல் சத்தை உறிஞ்சி தன்னுக்குள்ளே வச்சுக்கும். அதை நம்ம மடக்கி விழும்போது சாம்பல் சத்து வந்து எளிமையாக பயிருக்கு கிடைக்க செய்யும். அடுத்து இதில் முக்கியமான இடர்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்பரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மணிசத்து வந்து அசோலா வளர்கிறதுக்கு அதிகமாக தேவைப்படும். அப்படி அதிகமாக இது எடுத்துகிட்டு வளரும்போது நெற்பயிருக்கு தேவையான பாஸ்பரஸோடைய அளவு வந்து குறைஞ்சி போயிடும். அப்போ அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பயிரோட ஆரம்ப நிலையில் அசோலாவை வந்து நம்ம குறிப்பிட்ட கால இடைவெளியில் வந்து மடக்கி உழுதோம் அப்படின்னா, அசோலாவில் இருக்கிற பாஸ்பரஸ் வந்து நெல்லுக்கு தேவையான அளவு கிடைக்கிறதுக்கு எதுவாக இருக்கும். இப்போது செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து உரம் வாங்குறதுக்கு, தழைச்சத்தோடைய உரம் வாங்குறதுக்கு 1 ஏக்கருக்கு 2000 ரூபா ஆகுது அப்படின்னா, நம்ம அசோலா வளர்க்கும் போது அது 500 ரூபாவாக நமக்கு குறையும். அது மட்டும் இல்லாமல் மகசூல் வந்து 30-40% வந்து நமக்கு அதிகரிக்குது. இதில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா,
நெல் வயலில் ஏரி பாசனம் பண்ணும்போது ஏரியில் வந்து ஒரு முக்கியமான கலை இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா டக் வீடு, ஆங்கிலத்தில் டக் வீடுன்னு சொல்லுவோம், அதாவது வாத்துக்கலை. இது வந்து பார்க்குறதுக்கு அசோலா மாதிரியே இருக்கும். நம்ம ஏரி பாசனம் பண்ணும்போது நம்ம நெல் வயலுக்கு வந்து அது பாசன நீரோடு அடிச்சுட்டு வந்துடும். அப்படி அடிச்சுட்டு வந்து என்ன ஆகும்னா அது அப்படியே படர்ந்து வளர்ந்து படர்ந்து அசோலா மாதிரியே இருக்கும். ஆனால் அது அசோலா இல்லை. அது என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம வயலில் இருக்கிற தண்ணியெல்லாம் உறிஞ்சு குடிச்சிடும், தண்ணியை மாசுபடுத்தும். அதுவும் இல்லாமல் வயலில் நெற்பயிருக்கு போடுற நம்ம சத்துக்களையெல்லாம் அது உறிஞ்சி அது வளர ஆரம்பிச்சிடும். இதனால் என்ன ஆகுதுன்னா நெற்பயிரோட வளர்ச்சி குறைந்து மகசூல் வந்து குறைஞ்சி போயிடுது. இதை நல்லா கவனமாக பார்த்து நெல் வயலிலிருந்து அகற்றிடணும். இதனால் நெல் வயலில் அசோலாவை பயன்படுத்தி அதிக மகசூலை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களையும் சந்தேகங்களையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரைக்கும் வேளாண் தமிழ்மகள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.